ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை கிச்சன் கேபினட். இன்னைக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, அரிசி உப்புமா. அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பச்சரிசியும் துவரம்பருப்பையும் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த உப்புமா பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கிறேன். இது சாதாரணமாக நம்ம பொங்கலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற அதே பச்சரிசி தான், மாவு பச்சரிசி கிடையாது. அதே போல் 2 டேபிள்ஸ்பூன் அளவு துவரம்பருப்பும் எடுத்துக்கலாம். அதோடு கூட 1/2 ஸ்பூன் மிளகும் 1/2 ஸ்பூன் சீரகமும் எடுத்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இது இல்லாமல் கூட செய்யலாம். அதே போல் 1/2 முடி தேங்காய் துருவலும் எடுத்துட்டுருக்கேன். அரிசியும் பருப்பையும் 1/2 ஹவர் ஊற வச்சுட்டு துணியில் உலர்த்திட்டு இது போல் மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கோர்ஸாக ரவை பதத்துக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணும்போதே மிளகும் சீரகத்தையும் ஆட் பண்ணி பவுடர் பண்ணிட்டுருக்கேன். இப்போ ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் துருவல் ஆட் பண்ணி செய்கிறதுனால தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி செஞ்சால் நல்ல ஃப்ளேவரோடு இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா பொன்னிறாகும் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த உப்புமா செய்கிறதுக்கு அரிசியும் பருப்பும் குறைஞ்சது 1/2 ஹவர்லேருந்து 2 மணி நேரம் வரை ஊற வைக்கலாம். அதிக டைம் ஊறும்போது இந்த உப்புமா நல்லா இன்னும் சாஃப்டாக இருக்கும், சீக்கிரமாகவும் குக் ஆகிடும். இப்போ நம்ம பவுடர் பண்ணியிருக்கிற அரிசி, பருப்பு, மிளகு, சீரகம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த உப்புமாக்கு அரிசியும் பருப்பையும் ரவை பதத்துக்கு கிரைண்ட் பண்ணும்போது மொத்தமாக ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணும்போது ஈவனாக ரவை பதத்துக்கு கிடைக்கும். மொத்தமாக ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணினா அடியில் மாவு போல் ஆகிடும், மேலே ரவை பதத்துக்கு இருக்கும். அதுபோல் இருந்தால் நைஸான மாவை சலித்து செப்பரேட் பண்ணிடணும். ரவை பதத்தில் உள்ள மாவை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போனா அரிசி ரவை கூட தேங்காய் துருவல், உப்பு, பெருங்காயத்தூள் இந்த மூணையும் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கிறேன். இந்த மாவு சூடாகிற அளவுக்கு வதக்கினாலே போதும். 1 கப் ரவைக்கு 1.5 கப் அளவு தண்ணி தேவைப்படும். நான் தனியாக வேறொரு பாத்திரத்தில் 3-4 கப் அளவு ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அரிசி ரவையை 2 நிமிஷம் வதக்கினதும் அந்த ஹாட் வாட்டர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணி வதக்கும்போது அரிசி ரவை ஈவனாக குக் ஆகும். வேணுங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணியே குக் பண்ணிக்கலாம். உப்புமாவும் நல்ல உதிரியாக இருக்கும். மேல உள்ள ரவை சாஃப்டான பதத்துக்கு வரும்போது நம்ம தண்ணி ஆட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிக்கலாம். உப்புமாக்கு நான் 1/2 முடி தேங்காய் துருவல் எடுத்துட்டேன். அது மொத்தமும் இதில் ஆட் பண்ணலை. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவலை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். உப்புமா ரெடி ஆகிட்டதுனால இதில் கடைசியாக பரிமாறுறதுக்கு முன்னாடி தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிசி உப்புமாக்கு மற்ற உப்புமா மாதிரியே தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கத்திரிக்காய் கொச்சு, சாம்பார் எல்லாமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இன்றைக்கி இந்த உப்புமாக்கு நம்ம ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கோம். அதுக்கு பதிலாக குக்கரில் தேவையான தண்ணியோட அந்த அரிசியை ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி 2 விசில் வரை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ட்ரெடிஷ்னலான அரிசி உப்புமா ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள். இதுவரை மை கிச்சன் கேபினட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.